إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ما يهده الله فلا ملل الله وما يللل فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومع بعد وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இந்த ஜமா என்கிற வணக்கத்தை இறை தூதர் சல்லல்லாஹு அலேஹி செல்லம்மன் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவு செய்கிற நோக்கில் நீர் குழம்பியிருக்கிறோம் இருக்கிறோம் பிரீலா இந்த நேரத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எண்ணற்ற பல உறவுகள் இருந்தாலும் எத்தனையோ பல பந்தங்கள் இருந்தாலும் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த சிறந்த ஒரு உறவாக பெற்றோர் என்கிற உறவை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த உறவின் மூலமாகத்தான் இறைவன் இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்திருக்கிறான் என்கிற போது அதை தாண்டி நாம் இந்த உலகத்தை அடைவதற்கும் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் நாம் பல விஷயங்களை கற்று நம்முடைய அறியா பருவத்தை கடப்பதற்கும் ஒரு காரணியாக இறைவன் பெற்றோர்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அதனால்தான் என்னவோ திருமறை குரானுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது இறைவன் தன்னை மட்டுமே வணங்கி வழிபடுவதை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு அடையாளப்படுத்துகிறானோ அதற்கு சற்றும் குறையாமல் பெற்றோர்களை பேசுகிற இடங்களிலெல்லாம் அல்லாஹ் தன்னை வணங்கி வழிபடுவதோடு சேர்த்து தன்னை ஒருமைப்படுத்துவதோடு சேர்த்து இறைவன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் திருமறை குரானுடைய வசனத்தை பார்க்கிறோம் கலா என்னையே நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்பதையும் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று இந்த ஒரு அடிப்படையான ஒரு வசனம் இது மாதிரி ஏராளமான பல வசனங்களை திருமறை குரானில் இதே அடிப்படையில அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்ப அல்லாகவை எப்படி ஒருமைப்படுத்துவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளையையும் இறைவன் சேர்த்து சொல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை நாம் எடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுக்கு மட்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை உரித்தாக்க வேண்டும் என்கிற ஒரு விளக்கம் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வும் அடிப்படையும் நமக்கு இருக்கிறதா என்று நம்மை நாமே கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அல்லாஹனுடைய தூதர் இன்னும் அழுத்தமாக நபிகள் நாயகம் சுல்லல்லாஹாம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அல்லாஹனுடைய தூதர் இடத்துல அப்துல்லாபின் மசூத் அலி அல்லாஹன அறிவிக்கிறாங்க நபி இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமான ஒரு அமல் எது இன்ன சில அறிவிப்புகள்ல அயுல் ஆமாலி அக்கரபு எல் ஜென்னா சொர்க்கத்திற்கு என்னை நெருக்கி நெருங்க செய்கிற அமல் எது என்று கேட்டதாக சில அறிவிப்புகளும் இருக்கிறது அல்லாஹூருக்கு விருப்பமான சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்கிற அமல ஒரு நபர் கேட்கிற போது அல்லாஹூனுடைய தூதர் சொல்கிறார்கள் அசலா தோலா தொழுகையை அதன் நேரத்தில் நீ தொழுவது என்று சொல்றாங்க முதல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நபி அவங்க சொல்றாங்க அவரு திரும்ப சும்மா ஐ பிறகு என்ன என்று கேட்கிற போது பிருள் வாலிதைன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்மை புரிவது என்று நபி அவங்க சொல்றாங்க மூன்றாவது அவர் கேட்கிற போதுதான் அல் ஜிஹாது அல்லாஹ்வின் பாதையில் நீ போர் புரிவது என்று அல்லாஹனுடைய தூதர் குறிப்பிடுறாங்க யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகம் அவர்களுடைய பாருங்க இறைவன் எப்படி திருமறை குரானில் குறிப்பிடுகிறானோ அதே போன்று இஸ்லாத்தனுடைய அடிப்படை தொழுகை கடுத்து தூதர் இறைவனுக்கு பிடித்தமான அமலாக சொர்க்கத்திற்கு நம்மை நெருக்கி வைக்கிற அமலாக அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போது பெற்றோருக்கு நன்மை செய்வது சொல்றாங்க இன்றைக்கு நம்முடைய நிலை பெற்றோர்கள் என்கிற போது ஊர் உலகத்திலேயே நாம் நல்ல பேர் பெற வேண்டும் என்கிற எண்ணமும் தேட்டமும் அதற்கான செயல் திட்டமும் செயல்பாடுகளும் இருக்கு ஆசிரியர்களிடத்துல இன்ன பிற நம்முடைய சக நண்பர்களிடத்துல நாம் பழகி வருகிற பக்கத்தினரிடத்துல சொந்த பந்தங்களிடத்துல அவர்களை பேண வேண்டும் அவர்களுக்கான விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிற அளவிற்கு பெற்றோர்களிடத்துல இருக்கிறதா பொதுவா சொல்லுவாங்கல்ல பள்ளிவாசனுக்கு அருகில் இருப்பவன்தான் மிக தாமதமாக வருவான்னு அது போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஊரெல்லாம் நம்முடைய பார்வை அடைகிற அளவிற்கு வீட்டிற்குள் நம்மோடு இருக்கிற அவர்களிடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற ஒரு கவனம் இருக்கணும்ல ஏன்னா சாதாரணமாக அல்லாஹுடைய தூதர் ஜிஹாது சபீலில்லா என்பதை அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விட முற்படுத்தி நபியவர்கள் ஒரு அமலை சொல்றாங்கன்னா அது இந்த பிர்ருள் வாலிதை பெற்றோர்களுக்கு நாம் செய்கிற நன்மை அல்லாஹனுடைய தூதரிடத்துல இன்னும் ஒரு மனிதர் வந்து கேட்கிற போது அல்லாஹனுடைய பதில் சொல்றாங்க கேட்கப்படுகிறது உ ஜாஹிது அல்லாஹனுடைய தூதரை நான் இந்த போரில் அறப்போரிலே கலந்து கொள்ளட்டுமா என்று ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹனுடைய தூதர் கேட்கிறார்கள் லக அபவானி உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிற போது ஆம் நாம் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் ஃபஜாஹித் நீ அவ்விருவர் அவ்விருவரையும் போய் சென்று பராமரி அவர்களுக்காக நீ போராடு பாடுபடு என்று நபி அவர்கள் போரில் ஒருவர் கலந்து கொள்வத விடை இது சிறந்தது என்று அவரை திரும்ப அனுப்பிவிடுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கருத்தில் கொள்ளணும் சிறு பிள்ளைகளில் இருந்தே இந்த பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம சீர்திருத்தி பார்க்க வேண்டும் அதுல எப்படியான அந்த நிலைப்பாடுகள் செயல் திட்டங்கள் நம்ம இடத்துல இருக்கணும் என்கிற வழிகாட்டுதல்களும் அடுத்தடுத்த வசனத்துல வருது அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுகிற போது இம்மா எவ்ளோ கண்ண இந்த கல்கிபர் அஹதுஹுமா அவ் கிலாகுமா அவ்விருவரோ அல்லது அவ்விருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் பலாத் தகுல் அவர்களை பார்த்து உஃப் என்கிற சி என்கிற வார்த்தையை கூட நீங்கள் விட வேண்டாம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்ப எங்க பிரச்சனை ஆரம்பமாகிறதுனா அவர்களிடம் இருந்து நாம் பலன் அனுபவி அனுபவிக்கிற காலகட்டத்துல பிரச்சனைகள் இல்லை நல்ல உபகாரம் செய்வதாக இருக்கட்டும் அதுல சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதே ஒழிய அதுல பெரிய அளவிற்கு தேக்கம் இல்லை எங்க சிக்கல் ஏற்படுகிறது அல்ல அதை கணித்து சொல்றான் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முது முதுமை பருவத்தை அடைகிற போது அப்ப அவர்களை பார்த்து சி என்று கூட சொல்லிவிடாதே சொல்வதற்கான சூழல் அமையும் அமைகிற போதும் கூட உன்னுடைய வார்த்தை அப்படி அமைந்து விட கூடாது என்று இறைவன் சொல்வதை பார்க்கிறோம் அல்ல தொடர்ந்து பேசுகிறான் வலா தன்னுமா அவ்வொருவரை விரட்டி விடாதீர்கள் கவுலன் அவர்களிடத்துல ரொம்ப அழகான மரியாதைக்குரிய சங்கை மிக்க சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹருபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் இன்னைக்கு நம்முடைய வார்த்தை பிரயோகங்களை யோசிச்சு பாருங்க பெற்றோர்களிடத்தில் நாம் பேசுகிற வார்த்தை பெற்றோர்களை நோக்கி நாம் சொல்லுகிற சொல்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை யோசிச்சு பாருங்க அப்படியே அதை நிறுத்தி வைத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள செல்லுங்க சனி என்னே நாயே பேயே என்பதெல்லாம் மிக சாதாரணமான ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வந்து வந்திருக்கிறது ஒரு இயல்பான விஷயமாக ஏதோ அவர்கள் மனம் பொறிந்து கொண்டாலும் கூட அதை வெளியே சொல்லாம அதன் மூலமாக அவர்கள் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகாமல் இருக்கிறத மையமாக வைத்து அவர்கள் மீது இது மாதிரியான வார்த்தைகளை மிக சாதாரணமாக சொல்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இது மாறி இருக்கிறது அல்லாஹனுடைய தூதர் இதை எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா இதை பெரும் பாவம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் நாம நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் சொல்லக்கூடிய பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் அக்பருல் கபாயிர் பாவங்களிலேயே மிகப்பெரியது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையம் அவர்கள் சில விஷயங்களை அடுக்கி கொண்டு வருகிற போது அதில் நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலையிஸ்லாம் அவர்கள் உன்னுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை வந்து புண்படுத்துவது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அவ்வளவு ஒரு மோசமான காரியமாக நபி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இன்னும் எந்த அளவிற்கு இது இருக்கணும் இது பார்க்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹனுடைய தூதருடைய அந்த தோழர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க இன்னைக்கு திட்டுவதையே சாதாரண ஆயிருச்சு இல்ல நபி அவர்களுடைய காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்களை சொல்லுகிற போது நவியவரிடத்தில் எப்படியான கேள்வி எழுப்பப்படுகிறது என்று பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் மினல் கபாயிரி சத்மு ரஜினி வாலிதை தன்னுடைய பெற்றோர்களை ஒருவன் திட்டுவது என்பது அது ஒரு பெரும் பாவங்களில் உள்ளது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப நபித்தோழர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா காலுவா ரசூல் அல்ல வஹல் தூதரே ரஜுலு வாலிதை தன்னுடைய பெற்றோர்களை ஒரு மனிதன் திட்டுவானா என்று கேட்கிறார்கள் தான் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையினரை ஒரு மனிதன் திட்டுவானா என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவிற்கு அன்றைக்கு அவர்கள் பெற்றோர்களிடத்துல மிக கண்ணியமான முறையில் நடந்திருக்கிறார்கள் அல்லாஹனுடைய தூதர் அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள் எசுபு அப அவர் ஒரு மனிதனுடைய தந்தையை நாம் நம்ம ஒருவர் திட்டுகிறோம் திட்டுகிற போது அவன் என்ன செய்கிறான்னா மறுபடியும் திரும்ப திட்டுகிற போது அவன் உன்னுடைய தாய் தந்தையை திட்டுகிறான் அப்ப இப்படி திட்டுவதன் மூலமாக அவன் திட்டுவதற்கு காரணமாக அமைஞ்ச இன்றைக்கு மிக சாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல பெரும்பான்மையான கெட்ட வார்த்தைகள் இன்றைக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய கெட்ட வார்த்தைகள்ல தாய் தந்தையினரை இழித்து அவர்கள் பற்றி இழிவாக சொல்கிற வார்த்தைகள் தான் இன்னைக்கு மிக சாதாரணமாக சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பார்க்கிறோம் ஒவ்வொன்றையும் நாம் கண் கொண்டு பார்க்க முடியாத அளவிற்கு பிறர் ஒரு ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியாம ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல கெட்ட வார்த்தைகள்ல மிக அவர்களுடைய பெற்றோர்களை இழுத்து பேசுகிற ஒரு ஆபாச அர்ச்சனைகள் இன்னைக்கு மிக சாதாரணமாக நாம் பார்க்கிறோம் எடுத்த உடனேயே கெட்ட வார்த்தை பிறர் தாய் தந்தை இழுத்து அப்ப இது இதுல அப்படி பேசுவதை பெருமையாக நினைத்து கொள்கிற ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கிறது அவன் பதிலுக்கு கொஞ்சமும் யோசிக்காமல் எந்த பாவமும் செய்யாமல் செய்யாமல் இருக்கிற நமது தாய் தந்தையரை இழுத்து பேசுகிறானே அவன் திரும்ப சொல்கிறானே அதுக்கு காரணமாக யார் அமைந்திருக்கிறா யார் அதற்கு அடிப்படையாக அமைந்திருப்பது அல்லாஹனுடைய தூதர் அதை கவனிக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களை திட்டுவதற்கு காரணமாக நாம் அமைந்து விடுவத பெரும் பாவங்களில் ஒன்றாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் அப்ப இதுல எவ்வளவு கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் இதுல ஒரு கவனம் இருக்கணும் அதே மாதிரி இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தை பதம் ஒலா தன்னஹருமா அவர்களை நீங்கள் விரட்டி விடு விடாதீர்கள் முதுமை என்கிற ஒரு ஒரு கொடிய ஒரு நிலை அவர்களுடைய இளமையிலிருந்து எப்படி ஒரு குழந்தை பருவத்தை ஒருவர் அடைந்திருக்கிறானோ திரும்ப மீண்டும் அந்த இளமை முடிந்து முதுமை என்கிற அந்த பருவம் மிக மோசமானது அதில் ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய நீங்கள் அதில் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டிய நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டிய நீங்கள் அவர்களை கேவலப்படுத்தி சி என்று கூட சொல்லிவிட வேண்டாம் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் விரட்டிவிட வேண்டாம் என்கிற வழிகாட்டுதல்களை வழங்குது இன்னைக்கு பார்க்கிறோம் சமுதாயத்தில் அவ்வளவு மோசமான பண்பு ஒரு அவர்களிடம் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு வளர்ந்து வந்த ஒரு மகன் மகள் இன்றைக்கு ஒரு சின்ன காரண காரியத்திற்காக வேண்டி ஒரு காதல் என்கிற பெயர்ல மிக சாதாரணமாக தாய் தந்தையரை தூக்கி எரிந்து விட்டு போகிற நிலைகளை பார்க்கிறோம் இன்றைக்கு பிச்சைக்காரர்களாக ரோடுகளில் நாம் பார்க்கிறோமே அவர்கள் வீடு வாசல் இன்றி பிள்ளைகள் இன்றி அனாதைகளாக இருக்கக்கூடியவர்களாக கூப்பிட்டு விசாரித்து பாருங்கள் இன்றைக்கு முதிய வயதில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்களே பேருந்து நிலையங்களையும் அங்கு மிங்குமாக அவர்களுடைய நிலைகளை பார்க்கிற போது அவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்ல நிலையில் வீடு வாசல்களோடு இருக்கிறார்கள் அவர்களால் பராமரிக்கப்படாமல் சண்டையிட்டு அனுப்பிவிடப்பட்டவர்கள் இன்றைக்கு பிச்சைக்காரர்களாக திரிகிறார்கள் என்றால் கொஞ்சம் திருமுறை வசனத்தை யோசிச்சு பாருங்க அவர்களை சீ என்று கூட அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த என்றால் அது பெரும்பாமம் என்றால் அப்ப இன்னைக்கு மிக சாதாரணமாக விரட்டி விடுவதை ஒரு சாதாரண விஷயமாக இன்றைக்கு நம்ம சமுதாயத்தை பார்க்கிறோமே இன்னும் இது எவ்வளவு ஒரு அழகான வழிகாட்டுதலை திருமறை குரான் வழங்குகிறது என்றால் அல்லாஹுல்குரான் ஜெனாஹது ரஹ்மா அன்போடு பரிவு என்கிற அந்த சிறகை அவர்களுக்காக தாழ்த்துங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் அவங்கள்ட்ட நடக்கிற முறையில் நீங்கள் கண்ணியம் காட்டுங்கள் என்கிற அளவிற்கு அவர்களை சிறப்பித்து இறைவன் சொல்லி காட்டுகிறானே இன்றைக்கு நம்ம அவர்கள் உண்மையிலுமே அப்படித்தான் வைத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அதுவும் கொஞ்சம் அவர்களிடமிருந்து லாபம் அடைந்திருக்கிற நாம முதிய வயதை அடைந்தவர்களை இன்றைக்கு ஊழியமில்லா ஊழியர்களாக வைத்திருக்கிறோமே ஊதியமே வழங்குவதில்லை இன்றைக்கு வீட்டு வீடுகளில் ஊதியம் வழங்கி எப்படி நாம ஊழியர்களை வைத்திருக்கிறோமோ அது போல அவர்களை நம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பவர்கள் பாசம் நேசத்தோடு அவர்கள் பராமரித்துக் கொள்வது என்பது வேற அவர்களோடு நாம் அவர்களை இப்படியே சக்கையாக சாறு புள்ளிகிற அளவிற்கு வெறும் நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் தேவைகளுக்கு போக அவர்கள் எஞ்சிவிட்டால் விட்டால் தூக்கி அவர்கள் வீசப்படுகிறார்கள் என்றால் எப்படி பணிவு காட்டப்பட வேண்டியவர்கள் எப்படி அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் மார்க்கம் எப்படி ஒரு வழிகாட்டுதல வழங்குது இன்றைக்கு எந்த நிலையில் நம்முடைய சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசிச்சு பாருங்க ஏன் அவர்களை பார்க்கணும் எல்லாம் இவ்வளத்தையும் பராமரிக்கணும் அவர்கள் மீது பரிவு காட்டணும் பணிந்து நடக்கணும் என்பதை தாண்டி அதற்கான காரணத்தை இறைவன் வசனங்கள் அடுத்தடுத்த வசனங்கள்ல தெளிவுபடுத்துகிறான் பல திருமறை வசனங்கள் காட்டுகிறான் ஏன் தெரியுமா ஏன் அவர்களை பராமரிக்க வேண்டும் தெரியுமா ஏன் அவர்களிடத்தில் பணிந்து நடக்க வேண்டும் தெரியுமா சொல்லி காட்டுகிறான் இன்சான் பிவாலிதேகி அவனுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் குறித்தும் நாம் மனிதனுக்கு வலியுறுத்தினோம் அமலு துகுமுகலா வஹனின் அந்த அவனை அவனுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு அவனை அவனை சுமந்திருக்கிறாள் இரண்டு ஆண்டுகள் அவனுடைய அந்த ஆண்டுகள்ல பால் கொடுத்திருக்கிறாள் சும்மா நீ பார்க்கல உன்னை பார்த்தவர்களையாவது நீ பார்க்கணும்ல திரும்ப நீ பார்ப்பதற்கு காரணம் ஒரு ஒரு அன்பு ஒரு பாசம் நேசம் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து என்பதையெல்லாம் தாண்டி உன்னை பார்த்தார்களே உன்னை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் நீ உனக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதற்காக உணவுகளை தவிர்த்து உனக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பயணங்களை தவிர்த்து உனக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பார்த்து பார்த்து நடந்து கொண்டு உன்னை சுமந்து பெற்று எடுப்பதற்கு அவ்வளவு சிரமங்கள் வழிகளை துயரங்களை தாண்டி பெத்து உன்னை பராமரித்து ஒவ்வொரு இரவும் கண் விழித்து பார்த்து கொண்டார்களே உன்னுடைய மலம் சிறுநீரெல்லாம் அவர்களுக்கு சாதாரணமாக தெரிந்தது அப்படியானவர்களை நீ திரும்ப தியாகம் நினைக்கிறீங்களா இன்னைக்கு அப்படித்தானே முதியோர் இல்லத்தில் சக வசதிகளோடு கொண்டு போய் சென்று விட்டு விடுவதை பெருமையாக நினைக்கிறான் மனிதன் பெருமையா பேசுறோம் நல்ல வசதிகளோடு நல்ல ரேஞ்சில ஒரு ரூம்ல நல்ல ஏசி மற்ற பராமரிப்போடு நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்பதை இவன் பெருமையா பேசுகிறான் இவன் அப்படி விடலையே இவனை அரவணைத்த விதமே வேற வேறையாச்சே அப்ப அல்லாஹ் வந்து அதை நினைவு கூற சொல்கிறான் ஏட்டா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க எப்படி உன்னிடத்தில் நடந்து கொண்டார் இன்றைக்கு என்னென்னவோ கேள்வி கே கேள்வி எழுப்புகிறான் என்னென்ன கேள்வி வைக்கிறான் அவன் அவனை மாதிரி என்னுடைய தந்தை தாய் தந்தை என்னை பார்க்கவில்லையே அவனை போன்று என்னை படிக்க வைக்கவில்லையே இன்னென்ன ஆட்களை மாதிரி என்னை உயர்ந்த நிலையில் கல்வி கூடங்களில் படிக்க வைக்கலையே அப்படி ஆளாக்களை அந்த மாதிரியான தொழில்களை கற்றுக் கொடுக்கவில்லையே என்றெல்லாம் பேசுகிறான் அல்லாஹ் அடிப்படையில் பார்க்க சொல்றான்டே உன்னை சுமந்தாளே அந்த சிரமத்தை யோசிப்பார்க்கலையே இன்னைக்கு என்னென்னமா கேட்கிறையே அடிப்படையில் சுமந்தது அதை அதை மறுக்க முடியுமனால உனக்கு பாலருந்திய விஷயத்தை உன்னால் சுயமாக தேர்ந்தெடுத்து உணவு உள்ள உணவு உண்கிற அந்த அறிவு இல்லாத அந்த காலகட்டத்தில் உன்னை அனைத்து பாலூட்டினாலே இரண்டு வருடங்கள் அது மறுக்க போறியா அப்ப அதற்கு மதிப்பில்லையா என்று அந்த அடிப்படைகளை வைத்து இறைவன் குறிப்பிடுவதை பார்க்கிறோமே இன்றைக்கு அந்த நன்றி நமக்கு இருக்கிறதா இவ்வளவு பேர்களுடைய நடவடிக்கை மிக மோசமானதாக இருக்கிறது இன்றைக்கு இந்த தாய் அவர்களை ரொம்ப நம்முடைய இன்னைக்கு ஒரு மனிதன் அதுவும் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கும் போதுதான் ஒருத்தனுக்கு தெரியுது தாய் தந்தை தன்னை எப்படி பார்த்திருப்பார்கள் என்று அப்படியும் கூட அந்த நிலையை அடைந்தும் கூட இன்றைக்கு பலரும் மனைவி மற்ற ஒரு சில சூழல்கள் நண்பர்கள் நம்முடைய கலாச்சாரம் என்கிற பெயர்ல தாய் தந்தையினரை விட்டு அவர்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதை அவர்களை கண்டுகொள்ளாமல் வாழ்வதை இன்றைக்கு தாய் தந்தையினரை விட்டு ஒதுங்கி ஏதோ அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து விட்டால் போதும் அதுவும் எந்த அளவுல அடித்து கொள்கிற என்னுடைய பிள்ளை என்று தாயும் தந்தையும் போட்டி இட்டு கொண்டு வளர்த்த அந்த பிள்ளைகள் இன்றைக்கு போட்டி போட்டு தாய காலையில் நீ உணவு மதிய என் கணக்கு மறுநாள் அவன் கணக்கு என்கிற மாதிரி அடித்து கொள்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது என்றால் சமுதாயத்துல எவ்வளவு இது ஒரு மோசமான நிலை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய தூதர் எவ்வளவு வழிகாட்டுதல வழங்கி நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹனுடைய தூதர் இடத்தில் கேட்கிறார் யார் சூழல் அல்லாஹனுடைய தூதரே மண் சஹாபதி நான் உறவாடுவதற்கு நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிக தகுதியான ஒருவர் யார் என்று அல்லாஹனுடைய மக்களே தகுதியானவர் யார் என்று கேட்கிறாங்க உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதர் எதையும் நினைத்து கேட்டிருக்கலாம் அல்லாஹனுடைய தூதருடைய பதில் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து எதையும் நினைத்து கேட்டிருக்கலாம் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் உம்முக்க உன்னுடைய தாய் என்று ஆறு யார் அல்லாஹனுடைய நம் மனதில் நினைத்தவரை சொல்லக்கூடாதா என்கிற எதிர்பார்ப்பில் கேட்கிறார் சும்மம்மன் பிறகு யார் சும்ம உம்முக்க உன்னுடைய தாய் தான் என்ற அல்லாஹனுடைய தூதர் மூன்று முறை சொல்லி பிறகு சும்மா அபூக்க பிறகு உன்னுடைய தந்தை என்ற அல்லாஹனுடைய தூதர் இந்த உலகத்திலேயே நாம் உறவாடுவதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்களே இன்றைக்கு நாம் நம்முடைய லிஸ்ட்ல சிறு பிள்ளைகள்ல இருந்து சின்ன குழந்தைகள்ல தாய் தந்தை என்று அரவணைத்து வாழ்கிற மனிதன் ஒரு நட்பு வட்டாரம் ஒரு ஒரு சூழ்நிலையில தாய் தந்தை பேசுவது நம்முடைய நலனுக்கு பேசுவதை எல்லாம் ஒரு ஒரு மோசமானதாக அவர்களை எதிரிகளாக பார்க்கிற நிலை போய் தனக்கு என்று மனைவி மக்கள் தனக்கு என்று ஒரு குடும்பம் உருவான பிறகு அவர்களை மறந்தே விடுகிறான் அவர்களை கண்டும் காணாமல் விட்டு விடுகிறான் அவர்களுக்கு ஏதோ இன்னைக்கோ ஏதோன்ற அவர்களை போன்ற வாயில்லா பூச்சிகள் வேறு யாரும் கிடையாது மற்றவர்கள் எப்படி நம்முடைய நண்பர்களோ மற்றவர்களோ அவர்கள் நாம் நம்முடைய நடவடிக்கையில் மாற்றம் இருக்கிற போது குறை இருக்கிற போது போட்டு உடைத்து அந்த உறவே முறிந்து போகிறதோ அப்படி நம்முடைய பெற்றோர்கள் இல்லையே என்ன செய்தாலும் எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிற அப்பாவிகளாக இருக்கிற காரணத்தினாலே விட்டு தொலைத்து விடுகிறான் அவ்வளவுதான் என்ன நடக்கிறது அவருடைய மருத்துவ தேவை என்னை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது காசு பணம் இல்லை நீ கொடுக்க வேண்டிய மற்ற ஏதோ ஒரு ஒரு வீட்டு வாடகை இல்லை ஆறுதலான வார்த்தைகள் அரவணைப்பு உன்னை பார்ப்பதை அவர்கள் அது போதும் என்று நினைத்து இயங்குகிற எவ்வளவு உள்ளங்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு மிக சாதாரணமாக அப்படியான உறவு நாம உறவு பாராட்டுவதற்கு முதன்மை தகுதி வாய்ந்த அந்த தாய் தந்தையிடத்துல இன்னைக்கு எவ்வளவு தூரம் நாம் நகர்ந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்கிற போது அல்லாஹ் திருமறை குரான்ல அந்த தாய் தந்தையினருக்கு நன்றி பாராட்டுகிற விஷயத்தை சொல்லி காட்டுகிற போது அந் அனிஸ்குருளி வாளிதைக்க இளைய இளையல் மசீர் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஒரே கட்டத்துல அல்லாஹ் சொல்லுகிற இந்த தாய் தந்தை குறித்து பேசுகிற வசனங்கள் அனைத்துமே இப்படி ஆகத்தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் அனிஸ்கூர்லி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் வழி வாழிதைக்கு உங்களுடைய தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்துங்கள் ஒரே நேர்கோட்டில் அல்லாஹ் அடிக்கிறான் எனக்கு நன்றி செலுத்து உன்னை படைத்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு உன்னை யார் மூலம் அறி அறிமுகப்படுத்தினேனோ அவர்களுக்கு நீ அந்த பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து இலையில் மசீர் என்னிடத்தில் தான் உன்னுடைய மீளுதல் இருக்கிறது இன்னைக்கு என்ன ஆற்றம் போடு யாரை வேண்டுமானாலும் எந்த உறவுகளை உனக்கு யார் மூலம் லாபம் வருகிறதோ யாரையும் யாரையும் எந்த லாபத்திற்கும் அரவணை யாரிடத்திலையும் நல்ல பேர் வாங்க எப்படி நடந்துக்க நாளைக்கு உன்னுடைய திரும்புதல் மீளுதல் என்னிடத்தில் இருக்கிறது என்கிற எச்சரிக்கையோடு இறைவனுடைய அந்த அடிப்படை வசனம் அமைந்திருக்கிறது என்றால் அப்ப எப்படி நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அவர்களுக்கான பிரார்த்தனைகள் அல்லாஹ் வந்து ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தைகள் அல்லாஹனுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் எவ்வளவு ஒரு அடிப்படைகளை கொண்டிருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கான பிரார்த்தனைகளை அமைக்க சொல்கிற போதே வக்குல் அவர்களுக்காக வேண்டி நீங்க கேளுங்க ரப்பி ரப்பி ரஹ்மா கமா யானி சைரா இறைவா நான் நான் சிறுவை சிறுவனாக இருக்கிற போது என்னை இருவரும் எப்படி பராமரித்து கொண்டார்களோ அப்படி அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான் யோசிச்சு பாருங்க சிறு பிள்ளைகளாக நம்மை எப்படி அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை கேட்கணும்னு அல்லாஹ் இது எவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தை நம்மளால அது மாதிரி அவங்க பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்க முடியாது அது மாதிரி நாம் திரும்ப அவர்களுக்கு செய்து விட முடியாது இறைவா முடியாது, நீ அவர்களுக்கு என்கிற பிரார்த்தனையாவது கேளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்றால் எப்படி போற்றத்தக்கவர்கள் எவ்வளவு பார்க்கப்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஓரம் கட்டப்படுகிறார்கள் முதுமையில் என்றால் நாம் இறைவனை அஞ்சி அவர்கள் விஷயத்துல மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் உணர்த்துகிறது இந்த மாதிரி வார்த்தை அமைப்பு எப்படி அல்லாஹ் தனக்கு சொல்லி தராங்கல்ல அல்லாஹ் தனக்கான அந்த செலவா நபி அவர்கள் சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் முகமது எனக்கு இந்த முகமதுக்கு நீ இறைவா அருள் புரிய வேண்டும் அவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிய வேண்டும் கமா சல் இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அது போன்று அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை நபி அவங்க எப்படி கேட்க சொன்னாங்க ஏன்னா சாதாரணம் இல்லை அவங்க நல்ல அருளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த அருள் போதும் எனக்கு என்று அல்லாஹனுடைய தூதர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வார்த்தைகளை அல்லாஹனுடைய தூதருக்கு நாம் கேட்கிற மாதிரி பெற்றோர்களுக்கு நாம் கேட்கிற பிரார்த்தனை இப்படி இருக்கணுமா அவர்கள் எங்களை எப்படி சிறு வயதில் பார்த்து கொண்டார்களோ அதற்கு ஈடு இணையே கிடையாது அதற்கு நிகராக நீ அவருக்கு அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை வார்த்தையில் இறைவன் நிறுத்துகிறான் என்றால் எவ்வளவு பார் எவ்வளவு கஷ்ட சரமணிக்கு நாம நம்முடைய குழந்தைகளை பார்க்கிறோமே நாம அந்த அளவாவது நம்முடைய பெற்றோர்கள் நிமிர்ந்து பார்க்கிறோமா யோசிச்சு பாருங்க குழந்தைக்கு ஒன்று 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 ஒரு ஒரு அழுகை என்றால் ஒரு கீழே விழுந்து விட்டது என்றால் உள்ளம் பதறுகிறதே வலிக்கிறதே இந்த வழியும் இந்த பார்வையும் நம்மை நம்முடைய தாய் தந்தை பார்த்திருப்பார்கள் என்கிற போது அவர்களிடத்தில் மீண்டும் நம்முடைய பார்வை எப்படியானதா இருக்கக்கூடாதா அந்த ஒரு அடிப்படையை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதருடைய இறுதி எச்சரிக்கையோடு முடிக்கிறேன் நபிகள்நாயகம் சலல்லாஹலம் அவர்கள் சொல்கிறார்கள் ரஹிமா அன்பு சும்ம ரகிமா அன்பு சும்மா ரகிமா அன்பு ஒருவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபி அவர்கள் மூன்று முறை சொல்கிறார்கள் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது கீழே மன் யார் சொல்லல அல்லாஹனுடைய தூதரை அவர் யார் என்று கேட்கப்படுகிற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்லார்கள் மன் அதரக்க வாலிதகி இந்த கிபர் அகதுகுமா கீழாகுமா சும்மலம் எது குழுல் ஜென்னா யார் முது முதுமையான வயதில் ஒருவரையோ இருவரையோ ஒரு பெற்றோர்களை பெற்று அதன் மூலமாகவே சுவனம் செல்லவில்லையோ அவர்களை பராமரித்த அந்த நன்மையின் மூலமாக சுவனம் செல்ல செல்லாமல் போனாரோ அவர் மூக்கு மண்ணை கவட்டும் நாசமாகட்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சபித்தார்கள் என்றால் எச்சரித்தார்கள் என்றால் அப்படியான நிலைக்கு செல்லாமல் அவர்களை பேணி பராமரிக்கிற மனநிலையில அப்படியான நண்பாக்கியத்தை இறைவனும் அனைவருக்கும் நிந்தல் கொள்வனா என்று கூறி முடிக்கிறேன் அலஹுல் ஆலமின் ஆலமீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே புதுக்கோட்டை மாவட்டம் உடக்காடு என்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட இறையூர் கிராமத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட பட்டியலின சமுதாய மக்கள் வசிக்கிற பகுதியில் தொடர்ந்து ஆறு ஏழு சிறுவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிற போது அது குறித்த உடனடியாக அங்கு இருக்கிற மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தைகள் கொண்டு செல்லப்பட்டு பரிசோதனைக்கு பிறகு அவங்களுடைய நீர் தண்ணீரில் பிரச்சனை என்பதை மருத்துவர்கள் சொல்கிறாரு அப்படி சொல்கிற நேரத்தில் சுகாதாரத்துறையும் விரைந்து அந்த அவங்க தண்ணீரை பெற்று வருகிற அந்த குடிநீர் தண்ணி தொட்டியை பார்வையிடுகிற போது அதில் மனித மலம் கலந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியை அவங்க பார்க்குறாங்க அப்போ அது சுத்தம் செய்யப்பட்டு அங்கே முகாமிட்டு முகாமிட்டு அதை அதற்கான வழக்கு பதிந்து அவர்களை தேடியும் வருகிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம் அதோடு சேர்ந்து அங்கு சென்ற அந்த ஆய்வை மேற்கொள்ள சென்ற அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கவிதா ராம் என்பவரும் அங்கே இருக்கிற காவல் கண்காணிப்பாளரும் வந்திதா பாண்டே என்கிறவரும் அங்கு சென்று சில அந்த மக்களிடத்தில் கேட்கிற போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கூட நடக்கிற மிக மோசமான தீண்டாமை கொடுமைய பார்க்கிறோம் எந்த இருக்கு அப்படின்னா இரட்டை குவளை முறை ஃபுல்லா இந்த பட்டியலின மக்கள் ஒரு குவளையிலையும் ஒரே காசு கொடுக்கறது ஒண்ணுதான் ரெண்டு பேரும் ஒரே காசை கொடுத்துதான் வாங்குறாங்க ஆனா இருவருக்கும் வெவ்வேறு குவளைகள்ல டீ கொடுக்கப்படுகிற கொடுமைய அங்க நேர்ல போய் பார்க்கிறாங்க அதே மாதிரி வழிபாட்டு உரிமையும் பறிக்கப்படுது அங்க இருக்கிற கோவில்ல இவர்கள் உள்ள நுழைய கூடாது என்கிற பல தலைமுறையினர்களாகவே நுழைய முடியாமல் இருக்கிற நிலை மாற்றி அமைக்கப்படுகிறது என்பதை செய்தி செய்தியின் வாய் வாயிலாக அறிகிறோம் அப்ப இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் எந்த அளவிற்கு ஒரு கோரமாக இந்த ஜாதி வெறி இந்த தீண்டாமை தள்ளுகிறது என்று பார்த்தால் குழந்தைகள் குடிக்கிற நீர் என்று கூட பார்க்காம அந்த நீர்ல மலத்தை கலக்கிற புத்தி யாருக்கு வரும் எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு ஒரு ஒரு கோர மிருகத்தனம் இது அப்ப இந்த கேவலத்தை அரங்கேற்றுகிற ஒரு மனநிலையில இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம அச்சப்படுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது அப்ப இதுக்கு என்ன தீர்வு இத விரைந்து இவர்கள் பிடிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா அல்லாஹனுடைய தூதர் எந்த அளவுக்கு இத வழிகாட்டுகிறார்கள் என்றால் இப்படி ஒரு உயர்ந்த குலத்தவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாயத்திலையும் அவங்க அவங்க விஷயத்துல ஒரு ஒரு அலட்சிய தன்மை இருப்பதல்ல அவனுடைய தூதர் பார்க்கிறாங்க அப்ப நபி அவரிடத்தில ஒரு பிரச்சனை மக்சூமி என்கிற அந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடி வருகிற போது மக்கள் எல்லாம் அவரை அவரை விடு வி விட்டுவிட வேண்டும் அவர் அவர் ஒரு வழி சொல்லுக்கு உள்ளாக கூடாது என்று பேச வருகிற போது அல்ல அவனுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லா மீது ஆணையிட்ட அல்லாஹனுடைய தூதர் சொல்றான் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை நான் விட்டுவேன் அப்ப இது மாதிரியான உடனடியாக தண்டனை அப்படியே தேடுகிறோம் என்கிற மாதிரி ஏராளமாக இது என்ன என்னமா புதுசா நடந்ததா இன்றைக்கு எவ்வளவோ ஆய்வறிக்கை சொல்கிறாங்க இன்னும் நானூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்றைக்கும் தீண்டாமை இது போன்ற சமூக கொடுமைகள் கட கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை சொல்கிறாங்க அப்போ இந்த தீண்டாமைக்கு எதிரான கடும் தண்டனைகளும் அதை உடனடியாக அதற்கான வே வேலைகளும் செய்யப்படுகிற போது தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் அடிப்படை சித்தாந்தம் மாறணும் இது நாம் என்னத்தான் கலைந்தாலும் இது ஒரு மனித மன சமூகத்தில் இது ஊடுருவி ஒரு அடிப்படையாக இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என்கிற சாதிய பாகுபாடு அடிப்படையில் அவங்களுடைய சமயத்தில் இருக்கிற போது இந்த சமுதாயத்திலையும் அது நீடிக்கத்தான் செய்யும் அப்ப அல்லாஹ் திருமறை குரானில் சொல்வதை போன்று அல்லாஹ் சொல்கிறானே ஐ நாஸ் அல்லாஹ் அல்லாஹ் அனைத்து மக்களையும் அழைத்து சொல்கிறான் இத்தக்கு ரப்பக்கும் உள்ளதுக்கும் நப்சி வாஹிதா ஒரே ஆத்மாவில் உங்களை எல்லாம் படைத்தானே அந்த இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அதில் இருந்துதான் உங்களை பழுகி பெருக செய்திருக்கிறான் என்கிற போது ஒரு ஆத்மாவிலிருந்து ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் இருக்காது என்கிற ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை கட்டமைத்தால்தான் யாரும் யாரை விடவும் உயர்ந்தவராக தாழ்ந்தவராக இருக்க முடியாது என்கிற மனநிலைக்கு வந்தாதான் இது போன்ற மிருகத்தனத்தை நாம் நிறுத்த முடியும் என்பதை அடிப்படையாக சொல்லிக்கொண்டு முடிக்கிறோம் வாகருதவன் அலமதுல்லா